ஏ ஹலோ வணக்கம், திஸ் இஸ் தி ஏம் ஐஎம் கோஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவசத்தை போட்டுக்கொண்டு கிளம்புவோம். நம்ம இன்னைக்கு வந்து குட்டி கிருஷ்ணர், அதாவது லிட்டில் கிருஷ்ணா, அந்த கேம் தான் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அந்த அரக்கியை பிடிப்பதற்காக ஒரு நாவாட்டில் வீட்டில் செவனேன்னு அந்த வாளியில் சட்டியில் வந்து தூச்சி வெண்ணெய் வச்சுருப்பாங்கல்ல, அது எடுத்து சாப்பிட்லான்னு போனேங்க. அப்போ இந்த அரக்கி உள்ளே பூந்து ஃபவர் விட்டு அந்த மொத்த வெண்ணெய் சட்டியுமே கீழே தள்ளி உடச்சிட்டான். அதை பார்த்து நான் பொறுத்துக்கொள்ள முடியாமல் எந்திரிச்சு அரக்கியை கொல்றதுக்காக கிளம்பி கொண்டிருக்கிறேன். என் இந்த இதில் யாரும் என்னை தடுக்க முடியாது, ஏன்னா காலையை ஏவி விட்டாலும் நான் ஒன்றும் அடங்குற மாதிரி இல்லை. நான் அடங்காத காலம், நானே ஒரு அடங்காத காலம். அதனால் நம்ம அரக்கியை பிடிச்சி இன்றைக்கி அடிக்கிற அடியில் மேலே பிறப்புமா, என்ன பிடிக்கலையா? அந்த இறகை பிடிக்காமல் வந்துவிட்டேன். பிடித்திருந்தால் இறகை மாட்டிக்கொண்டு மேலே பறந்து விடுப்பேன். ஓகே, லிட்டில் கிருஷ்ணாவை வச்சு ஒரு அரக்கி கதையை முடிக்க நீ போகிறோம். இதில் மாட்டு வண்டிலாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கேம் இது? மாட்டு வண்டிலாம் இருக்குது. ஒரு பொங்க பானையை பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் நல்ல வேலை, நல்ல வேலை. புலம்பு விட்டாங்க அந்த அரக்கி. ஜெக்தா ஏதோ ஒரு லிட்டில் கிருஷ்ணரை வச்சு விளையாடுறதுனால இவ்வளோ சேஃபாக ஆடிக்கொண்டிருக்கிறேன். இதே வேற ஆலோசனை என்ன ஆயிருக்கும். ஓடுறேங்கிற பேரில் நான் எவ்வளோ ஒரு தெளிவாக ஓடி வரேன், நீ என்னென்னா ஓடுறேங்கிற பேரில் அந்த ட்ரம்மெல்லாம் உருட்டி விட்டு ஓடுறேன். இப்போ மாட்டு வண்டி மோதிரு பண்ணி வரோம், ஒழுங்காக ஓடுமா? அரைக்கியாக இருந்தாலும் நியாயம் வேணாமா உனக்கு? மாத்தி நல்ல வேலை நேரம் தூக்கி அடிச்சிருவேன் நம்மளை. அரக்கி வெயிட், ஐ ஆம் கம்மிங். சிரிப்பை பற்றி இல்லை, இப்போ இவளுக்கு சிரிப்பு. இப்போ பாரு, ரெண்டு பிடிக்கிறேன். ஐயோ ஒன்று தானா போ, ஐயோ ஒன்று எடுப்போம். இது கொஞ்சம் ரொம்ப மாதிரியாக இருக்குங்க, குழப்பிடு. இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் அரைக்கே உன்னால் ஒன்றும் முடியாதுங்க, அதை நீ ஒத்துக்கோ. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதில் மற்றதை விட நடுவிலே மூடுவோம், அப்போ தான் சேஃப். மத்தியெல்லாம் கொழுப்ப டே பாத்துரா எப்பா ராசா, கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்கப்பா. அச்சோ பரவாயில்ல, நான் வருவேன், துரத்தி வருவேன் உனக்கு. எனக்கு உன்னைக்கு நான் விடமாட்டேன். வாட்சாட் இருக்கா இல்லையா? இருபத்தஞ்சிரூவா வேணுமா? நொட்டுவாங்க 25 ரூபாய்க்கு. வாங்கங்க, இறகு எடுத்தால் 25 ரூபாயா? நல்லா இருக்குல்ல கதை. அரக்கியை பிடித்து செவிலை பேக்கலாம் என்றால் அரக்கியை தப்பித்து விட்டால் இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய முயற்சியை விடாமல் தொடர்ந்து மிஷின் கம்ப்ளீட். 25 ஜம்ப் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இந்த கிருஷ்ணரோட வாழ்க்கையில் தட்டிவிட்டால் தார்மார், அந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன். நம்ம சருக்குன்னா அவள் அரைக்கியும் சறுக்கிட்டு போதா பற்றி இல்லை, கழுப்பெடுத்து அரக்கியாக இருக்கா. நேரம் மாடுபட்டு இருக்கும், இறகை பிடிச்சா பறக்க மாட்டோம் நம்ம. நானும் அப்படி தான் நினச்சேன், இறகை பிடிச்சா பறப்போம்னு. யானையை பார்த்து தட்டி விட்டால் தாருமார். ஓ, அது வாட்டில் நம்ம என்ன எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த இறகு பிடிச்சோம்னா நம்ம வாட்டில் போகலாம், நம்ம வாட்டில் போட். முடிஞ்சிருச்சா? நம்ம வேகத்துக்கு ஈடு, இந்த ஒரு கிருஷ்ணர் வேகத்துக்கு இந்த அரக்கி ஈடு கொடுத்து ஓடுறான்னா எவ்வளோ பெரிய மோசமான அரக்கியாக இருப்பான். மத்தியில் மறைச்சி வச்சா பிடிக்க மாட்டேன். என்ன செய்யல, கண்டிப்பாக பிடிப்பேன். தட்டி விட்டால் தாருமா, நல்ல வேலை முன்னக்கூட்டியே சரிக்கிட்டு போயிட்டேன். மேலே தாவு, சைடே தாவு, மேலே தாவு. கிருஷ்ணா உன்னுடைய மகிமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த தடவையாவது அவுட் ஆயிடாதப்பா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா
அரக்கு ஏரியாக்குள்ள வந்துட்டு நம்ம அவளுக்கு ஒரே இது ஒரே குஜாலி ரெண்டு வத்தியா ரெண்டு எடுத்து இந்த வாட்டி அம்பு உள்ள தாவம் மண்டை உள்ள தாவம் முடியலங்க மேலே எப்போ கண்ட்ரோல் லூஸ் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை போடுமா அவர் ரெண்ட இந்த பக்கமாக மூணு போட்டுறா தாயே ரெண்டு மட்டும் போடு தாயே ஐயோ என்ன ஆகப்போம் தெரியலையே அந்த வந்துச்சுல இந்த ஒன்றா ரெண்டா அச்சுச்சோ மேலேயாவது போயிருக்கலாம் போலையே நல்ல வேலை ஒன்று இருக்கு ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுறது இப்போ மேலே தாவவே முடியலங்க எப்படி பண்ணாலும்